ஃபோல்டிங் மூலமா இணையத்தை எப்படி உருவாக்கலாம்னு பாக்கலாம். நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் பார்த்தோம்னா செவ்வக வடிவத்துல தான் நமக்கு வந்து பேப்பர் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து சதுரமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், இந்த எஜ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கரெக்டாக இந்த எஜையும் கரெக்டாக வந்து இது பிடிக்கணும். இதை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு என்ன செய்யணும், மூவ் பண்ணணும். ஓகேவா, கரெக்டாக இந்த ஃபோல்டு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு முடியும். இந்த எஜ் வந்து கரெக்டாக வந்து மடங்குற மாதிரி இருக்கும், இந்த இது இந்த லைனோட சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தோம்னா நம்மளோட பேப்பர் வந்து சதுர வடிவத்தில் வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே வந்துட்டு செவ்வகமாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணணும். அப்படியே மடிச்சு விட்டுருங்க. திரும்ப இன்னொரு மடிப்பு இதை மடிச்சிருங்க. ஓகேவா, மடித்ததுக்கப்புறமா இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக க்ளோஸ்டான ஒரு பக்கம் இருக்குல்ல, இது ஓப்பன் பக்கமாக இருக்கும், இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கத்தை என்ன செய்யணும், இதை அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த எஜ்ஜோடு இப்படி சேர்த்து விட்ட மாதிரி முக்கோண மாதிரி தான் செஞ்சிடணும். மடித்து விட்டுருங்க. ஓகேவா, ஸோ இது இப்படியே தலைகீழாக வந்துட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ஓப்பனான பக்கம் இருக்கு இல்லையா, இதோட எஜ்ஜை வந்துட்டு கொண்டு வந்துட்டு இப்படி வந்து என்ன செய்யணும், சேர்த்து விட்டுருங்க. ஓகேவா, சேர்த்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சேஃபாக இருக்குன்னா, இணைய சேஃபில் இருக்கும்.